வணக்கம் நண்பர்களே. எஸ், எல்லாருமே தம்ப்நெயில் டைட்டில் பார்த்து தான் உள்ளே வந்திருப்பீங்க. எல்லாருக்குமே இந்த டவுட் கண்டிப்பாக இருக்கும், எது கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த டவுட் இருக்கும். எல்லாருமே இல்லை, நிறைய பேர் நம்ம பர்த்டே அன்னைக்கு கேக் கட் பண்ணுவோம், கேண்டில்ஸ் ப்ளோ பண்ணுவோம், அதாவது கேண்டில் ஏற்றி கேண்டில் ஊதி கேக்கை கட் பண்ணுவோம். நம்ம எதனால நம்ம பர்த்டே அன்னைக்கு நம்ம கேண்டில்ஸ் ஏற்றி அந்த கேண்டில் ஊதி அந்த கேக்கை நம்ம கட் பண்ணோம்னு யாராவது எனக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன்டா எதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்றோம், எதுக்காக தான் கேண்டில் நம்ம ஏத்துறோம், எதுக்கு அந்த கேண்டில் ஏத்தன கேண்டில் உடனே வேற ஊதுறோம். ஒரு சில பேர் இன்னொரு சொல்லுவாங்க, அதாவது எதையாவது விஷ் பண்ணிட்டு கேண்டில் ஊது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த மாதிரி விஷ் பண்ணிட்டு கேண்டில் ஊதும் போது நம்ம விஷ் பண்ண நடக்கும்ட்டு ஒரு சில நம்பிக்கை இருக்கு. ஸோ அப்படியுமே நிறைய பேர் சொல்லுவாங்க, இது எல்லாமே எதுக்கு 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 நீ மைண்டுக்குள்ள போட்டு குழப்பு குழப்பி எடுத்துருச்சு. அப்புறமா போயிட்டு தேடி பார்க்கும்போது தெரிஞ்சது ஒரு வேற லெவல் மேட்ரு. ஸோ அதான் இந்த நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க. லெட்ஸ் டாக். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேக்கில் கேண்டில்ஸ் ஏற்றுறதுங்கிறது இந்த மாதிரி வழக்கம் எங்கேருந்து வருது, யார் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்ஷியன் கிரீக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் பின்னாடி நம்ம போகணும். ஸோ அந்த டைமில் வந்த ஏன்ஷியன் கிரீக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இந்த கேக்கில் கேண்டில்ஸ் ஏற்றி அதை ப்ளோ பண்ணி கட் பண்ணுறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது எதுக்காக அவங்க பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு வேற லெவல். அவங்க வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கடவுள் நம்பிக்கையோட செய்யறது தான் இந்த கேக் கேண்டில் ஏற்றி அதை ப்ளோ பண்ணி கேக் வெட்டுறது. ஸோ எப்படி என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பர்த்டே அன்னைக்கு கேக்ஸ் கட் பண்ணும்போது அவங்கள படைச்ச கடவுள்களுக்கு, அதாவது காட்ஸ் அண்ட் காடஸஸ்க்கு அவங்க வந்து நன்றி செலுத்துகிற விதமாக தான் அவங்க ஒரு கேக்கை பேக் பண்ணி அது மேலே கேண்டிலை வச்சு அந்த கேண்டிலை கொளுத்தி விட்டு கொளுத்தி போடுவாங்க அந்த கேண்டில கொளுத்தி அதை வந்து ப்ளோ பண்ண சொல்லுவாங்க. இது வந்து அவங்க ஏன்ஷியன் கிரீக்ஸ்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஆனா இது வந்து அவங்க ஒரு மெயினா ஸ்பெசிபிக்கா ஒரு காடஸ்க்காக அவங்க பண்றாங்க, அது மூன் காடஸ், அதாவது நிலாவின் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிலாவின் கடவுளுக்காக தான் இந்த கேண்டில கொளுத்தி போடுற விஷயம் ஆரம்பிச்சது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் கேக்கை கிரியேட் பண்ணுவாங்க, அந்த கேக்கே ரவுண்ட் ஷேப் கேக்காக தான் கிரியேட் பண்ணுவாங்க. ஏன் ரவுண்ட் ஷேப் கேக், இந்த ஹார்ட்டுன்னு இந்த டப்பாலாம் கிடையாது பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது, மோஸ்ட்டாக இல்லை அந்த மாதிரிலாம். ஏன் ரவுண்டாக கிரியேட் பண்ணுறாங்கன்னா, நிலா வந்து ரவுண்டாக தான் இருக்கும், எல்லாருக்குமே தெரியும் நிலா வந்து ரவுண்டாக தான் இருக்கும். நம்ம எங்கேயும் பார்க்கும்போது நிலா அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி தான் தெரியும். ஸோ நிலா மாதிரியே கேக் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரவுண்டாக ஒரு கேக்கை கிரியேட் பண்ணுவாங்க. கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நிலாவோட மெயினான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும் இட் எமிட்ஸ் லைட், அதாவது பூமிக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் நிலா நைட் டைமில். ஸோ கேக்கில் வெளிச்சமே இல்லை. ஸோ வெளிச்சம் வரதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேக்கில் ஏதாவது வெளிச்சம் வர மாதிரி ஏதாவது பண்ணணும். ஸோ அதுக்காக தான் கேக்ஸில் இவங்க கேண்டில்ஸ் ஏற்ற ஆரம்பித்தாங்க. கேண்டில்ஸ் ஏற்றி அதை அவங்க கொளுத்தி போடும்போது அந்த கேண்டில்ஸ் அப்படியே க்ளோ ஆகுது, அதை பார்க்கறது அவங்க நிலா மாதிரியே இருக்கு, அவங்களுடைய கடவுள், அதாவது அவங்க ஏன்ஷியன் கிரீக்ஸோட நிலவின் கடவுளை பார்க்குற மாதிரியே இருக்கு. அதனால தான் இவங்க கேக்ஸ்ல கேண்டில்ஸ் ஏற்ற ஆரம்பிச்சாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த கேண்டில்ஸை நம்ம ஏன் ஊதுறோம், ஏன் அந்த கேண்டில்ஸை ஊதுறதுக்கு முன்னாடி நம்ம ஏதோ ஒரு விஷ் பண்ணுறோம், இந்த மாதிரி நான் எனக்கு இந்த 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 வருஷத்தில் இந்த பைக் வாங்கணும், ஐ மீன் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துல ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வரணும். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ஏதோ ஒரு நினச்சிக்கிட்டு கேண்டில் ஊத சொல்லுவாங்க. ஏன் அந்த விஷ் பண்ணி கேண்டில் ஊதுறாங்க அவங்க, அதுக்கு எதாவது ரீசன் இருக்குதான்னு தேடும்போது அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏதோ விஷ் பண்ணிக்கிறோம், ஆக்சுவலாக அந்த கேக் வந்து நிலவின் கடவுள் எங்களை படைச்சதுக்கு, அதாவது இந்த உலகத்தில் எங்களை படைச்சது ரொம்ப நன்றி அப்படின்ட்டு அவங்களோட நிலவின் கடவுளுக்கு ஒரு நன்றி செலுத்துற விதமாக தான் இந்த கேக் கட்டிங் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ அது ஏன் கேண்டில் ஊதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஏதாவது விஷ் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த விஷஸோட அவங்க கேண்டில் ஊதும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, நார்மலாக கேண்டில் ஊதுனா என்ன நடக்கும், அதுலேருந்து புகை போகும். ஸோ அந்த கேண்டில்லேருந்து நம்ம ஊதுற அந்த புகை வந்து அப்படியே டிராவல் ஆகி அப்படியே வானத்தில் போய் நிலா கிட்ட போவோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த புகையில் இருக்கிற அந்த புகையில தான் நம்ம விஷஸும் சேர்ந்து போவோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ ஏன்னா நம்ம அந்த விஷஸோட சேர்ந்து நம்ம ஊதுறோம் அப்படின்னா அந்த விஷஸும் அப்படியே அழகாக அந்த புகையோட சேர்ந்து நிலாவுக்கு போயிடும். ஸோ நிலா அந்த அவங்களுடைய கடவுள் நிலவின் கடவுளுக்கு அந்த புகை, அதாவது அந்த விஷஸ் போயிடுச்சு, இதுக்கப்புறம் நமக்கு அந்த விஷஸ் வந்து அந்த கடவுள் நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இது வந்து ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃபாக கூட எடுத்துக்கலாம், பட் இது அவங்களுடைய நம்பிக்கை, இது அவ்வளோதான் அந்த ஏன்ஷியன் கிரீக்ஸ் பீப்புளோட நம்பிக்கை. ஸோ இதனால தான் அவங்க ஃபஸ்ட்டு ரவுண்ட் கேக்ஸ் எடுத்து அதில் கேக்கை, அந்த கேக்கை பேக் பண்ணி அது மேலே கேண்டில்ஸ் வச்சு அதை ஊதி கேக்கை கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அது எதுவுமே தெரியாமல் நம்ம இப்போ இஷ்டத்துக்குன்னு கேக்கை கட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எஸ்,
இப்போ இந்த வீடியோ மூலமாக நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு தான் நம்ம கேட்க கேண்டில் ஏற்றி கேண்டிலில் ஊதி கட் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். அப்படி நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்களா அப்படின்ட்டு உங்களுக்கு எனக்கு தெரியணும். ஸோ அதுக்காக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தெரிஞ்சுதா இல்லை இந்த விஷயம் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா எனக்கு ஆல்ரெடி தெரியுண்டா வேணா அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி தெரியுண்டா வேணா அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ் வீடியோ பிடிச்சதா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்கும். ஏன்னா எக்கச்சக்க பேர் எக்ஸைட்டாக இருக்கும் இந்த விஷயங்கிறது பார்த்தீங்கன்னா. ஒருத்தவங்க வந்து நார்மலாக நிறைய பேர் அவங்க வருஷம் அவங்க பர்த்டே கேக் கட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. எதுக்கு கேக்க கேண்டில் எதுக்கு கேண்டில் ஊதி கட் பண்ணுறோன்ட்டு ஒரு எப்படி சொல்லுது அந்த ஒரு விஷயமே தெரியாமல் தான் மோஸ்ட்டாக நிறைய பேர் கட் பண்ணுறாங்க. அதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வருஷம் வேறு லெவலில் கட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். ஸோ எஸ் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஒவ்வொருத்தவங்களுக்கும் இன்ச்சு இன்ச்சாக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஸோ அவங்க பார்த்து அவங்களுமே தெரிஞ்சுக்கிட்டோம். எஸ் இந்த மாதிரி ஏகாச்சும் யூஸ்ஃபுல் அண்ட் கிரேசி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நம்ம சேனலில் நம்ம டெய்லியுமே போட்டுருக்கோம். அது எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ தாங்க. கன்சிடர் சப்ஸ்கிரைபிங், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஸ் நான் இதை உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல் அண்ட் கிரேசி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நான் உங்களை பார்க்குறது இருக்கும். டாடா, ஓ பை, சீ யூ. அண்ட் இந்த மாதிரி வேறு ஏதாவது விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது என்ன விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அதை நான் மறக்காமல் அதை பற்றியும் ஒரு டாபிக் நான் எலாபரேட்டாக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ எஸ் பை 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 பை, டாடா, பை, சீ யூ.